ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து ஒரு இடத்துல டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அந்த டேட்டை இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் வந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணல, பட் டேட் ஆஃப் எண்ட்லாம் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி என்னோட அக்கௌண்ட்ல வந்து இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன்ல நான் வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணா கிளைம் ஆகுமா, இல்லை வந்து ரிஜெக்டட் ஆகுமா, அப்படி ரிஜெக்டட் ஆனா அதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பத்தின டீட்டெயில தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களோட அக்கௌண்ட்லயும் இது மாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து மிஸ் ஆயிருந்தா நீங்க வந்து இந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா வந்து உங்களோட ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆகும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும், ஸோ அதை எப்படி நம்ம கிளியர் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அவங்களோட ஸ்கிரீன்ஷாட்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து ஒரு இடத்துல வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க, அடுத்தது அவங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க, அடுத்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து மறுபடியும் அப்டேட் ஆயிருக்கணும். அதாவது இந்த இடத்துல என்ன டேட் வந்து அப்டேட் ஆயிருக்கோ இதே டேட் தான் வந்து இந்த இடத்துல வந்து அப்டேட் ஆயிருக்கணும். பட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆகல. இது மாதிரி உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்லயும் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து மிஸ் ஆகி இருந்தது அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பாக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து மிஸ் ஆயிருக்குது அப்படின்னா உங்களால பிஎஃப் ஃபார்ம் 19 ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து அதான் கிளைம் பண்ணுவீங்க. ஸோ பிஎஃப் ஃபார்ம் 19 உங்களால வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங் இல்ல உங்களோட டேட் ஆஃப் லிவிங் டேட் வந்து மிஸ் ஆகுது, இல்லை வந்து உங்களோட டேட் ஆஃப் லிவிங் இல்ல டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் வந்துட்டு கம்பெனி ரெக்கார்டோட வந்து மேட்ச் ஆகல, உங்களுக்கு மிஸ்மேட்சா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எரர் வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஃபர்ஸ்டே உங்களால அப்ளையே பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டேட் ஆஃப் ஜாயினிங்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டேட் ஆஃப் ஜாயினிங்ல ஃபர்ஸ்ட் இடத்துல கொடுத்துருக்கிற டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் 19 வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ரெண்டாவது கொடுத்துருக்கிற டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பாத்தீங்கன்னா 10C வந்து ஆக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல கொடுத்துருக்கிற டேட் ஆஃப் ஜாயினிங்ல உங்களுக்கு டேட் வந்து அப்டேட் பண்ணாம இருந்தா நீங்க வந்து ஃபார்ம் 19 வந்து கிளைம் பண்ண முடியாது. அதை கிளைம் பண்றதுக்கு நீங்க வந்துட்டு அந்த ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணதுமே உங்களுக்கு எரர் மெசேஜ் வந்து முன்னாடி வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஸோ உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங் இல்ல டேட் ஆஃப் லிவிங் வந்து மிஸ் ஆகுது இல்ல மிஸ்மேட்சா இருக்குது, அதை வந்துட்டு கிளாரிஃபை பண்ணுங்க, அது மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ உங்களால வந்துட்டு அந்த கிளைமை வந்து கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. ஒருவேளை உங்களுக்கு வந்து இவங்களே மாதிரி ரெண்டாவது இடத்துல ரெண்டாவது டேட் ஆஃப் ஜாயினிங்ல வந்துட்டு டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா உங்களால ஃபார்ம் 10C வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது. நீங்க வந்து ஃபார்ம் 19 வந்து அப்ளை பண்ணிடலாம். இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 19 டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்குது, ஃபார்ம் 10C வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் வந்து இல்லை. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் 19 வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து கிளைம் பண்ணிடலாம். கிளைம் பண்ணும்போது அவங்களுக்கு கிளைம் வந்து அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக போயிடலாம். பட் ஃபைனலாக ரிஜெக்டடும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படி ஒருவேளை அவங்களுக்கு வந்து கிளைம் வந்து செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து 10C வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10C வந்து செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு டேட் ஆஃப் லிவிங் இல்லை டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி எரர் வரும். உங்களால் வந்து அப்ளை பண்ணவே முடியாது. உங்களுக்கு டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஆனால் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரேராக வரக்கூடிய ப்ராப்ளம் தான். மோஸ்ட்லி ஒரு சிலருக்கு வந்து இது மாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து மிஸ் ஆகும். ஸோ மாதிரி ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று ஃபார்ம் 19 வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது, இல்லை ஃபார்ம் 10C அப்ளை பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஃபார்மில் மட்டும் உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து எந்த ஃபார்மோட டேட் ஆஃப் ஜாயினிங்கோ அதை மட்டும் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபைனல் கிளைம் வந்து கண்டிப்பாக வந்து ரிஜெக்டட் ஆகும். எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிற அதே ஃபார்ம் தான், ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து இதை கரெக்ஷன் பண்ண முடியும். இதை வந்து ஈஸியாகவே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் ஜாயினிங்கை கரெக்ஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இடத்துல டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து இருக்குது, இன்னொரு இடத்துல தான் வந்து அப்டேட் பண்ணலை. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களால் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண தெரியலை அப்படின்னா பக்கத்தில் பிஎஃப் ஆஃபீஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸில் வாங்கிக்கலாம். அதுவும் இல்லைனா உங்களோட கம்பெனிக்கு HR கிட்ட வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்ககிட்டே வந்து ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபார்மை வந்து வாங்கிட்டு உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ் வந்து எந்த ஆஃபீஸோ அதோட டிஸ்ட்ரிக் இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட நேம் உங்களோட யூஏ நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் தான் வந்து மிஸ் ஆகுது. ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படின்ற இடத்துல வந்துட்டு நீங்கள் கரெக்டான டேட்டை வந்து அப்டேட் பண்ணுங்கள். ராங்குன்ற இடத்துல வந்து டேஷ் மட்டும் போட்டு விட்டுருங்க. நம்மளுக்கு வந்து ராங்காக எதுவும் அப்டேட் ஆகலை, நமக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் தான் வந்து மிஸ் ஆகுது. ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங் இடத்துல வந்து நம்ம அந்த டேட்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு லெட்டர் ஃபார்மெட் ஒன்று எழுதிக்கோங்க. உங்களுக்கு தமிழாக இருந்தால் நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம், அதர் ஸ்டேட்டாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷில் வந்துட்டு எழுதுறது பெட்டராக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது மாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து இந்த செகண்ட் ஏரியாவில், அதாவது வந்து
அக்கௌண்டன்சி ஏரியாவில் வந்துட்டு எனக்கு வந்து மிஸ் ஆகுது, ஸோ அதை வந்து எனக்கு வந்து அப்டேட் பண்ணணும், ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இந்த ரிக்வெஸ்ட் ஃபார்ம் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதிக்கோங்க. லெட்டர் எழுதிட்டு நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங் லெட்டர் இருக்கும், நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அந்த டேட் ஆஃப் ஜாயினிங் லெட்டரையும் அதோட அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபார்மில் வந்துட்டு எல்லா இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட நேம், உங்களோட சிக்னேச்சரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கம்பெனியில் கொடுத்து உங்களோட கம்பெனி ஹச்ஆரோட நேம் அவங்க வந்து சிக்னேச்சர் போட்டு நெக்ஸ்ட்டு சீல் வைக்கணும். ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கொடுத்த ஆஃபர் லெட்டரையும் அதோட அட்டாச்ட் பண்ணணும், ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்ட் பண்ணிக்கோங்க. அதையும் அட்டாச்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து பிஹெஃப் ஆஃபீஸில் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு வந்துட்டு அடுத்த ஒரு 20-35 days வந்து கண்டிப்பாக இந்த டேட்டை வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணி சர்வீஸ் ஹிஸ்டரி வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டேட் ஆஃப் ஜாயினிங் ரெண்டு இடத்துலையும் வந்து சேம் டேட்டா வந்து அப்டேட் ஆயிருக்கும். ஸோ அப்படி அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுங்கள், உங்களுக்கு 100% வந்து கிளைம் ஆகும், எந்த ஒரு எரருமே வராது. பட் உங்களுக்கு இது மாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து மிஸ் ஆகுது, ரெண்டு இடத்துல மிஸ் ஆனாலும் சரி ஒரு இடத்துல மிஸ் ஆனாலும் சரி, அது மிஸ் ஆச்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் பிஎஃப் பணத்தை வந்து கிளைம் பண்ண முடியாது. அப்படி ஒருவேளை உங்களால் பிஎஃப்ஐ வந்து கிளைம் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பணம் வந்து செட்டில் ஆகாது, ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்டட் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஈஸியாகவே உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங் டேட்டை வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங் இல்லை டேட் ஆஃப் எண்டிங் இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே 100% உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதே உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் லிவிங் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதா, அதில் எதுவும் வந்து மிஸ்மேட்ச் இருக்குதா, நெக்ஸ்ட் உங்களோட கேஓசி டாக்குமெண்ட்டில் வந்து உங்களோட நேம் வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்குதோ அதே நேம் வந்து ஆதார் கார்டில் இருக்குதா, பேன் கார்டில் இருக்குதா, இல்லை பேன் கார்டு லிங்க் ஆகலைன்னா அதை எப்படி லிங்க் பண்ணுறது, இது எல்லாமே செக் பண்ணி நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதே உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் உள்ள ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. கம்பெனியை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் உங்களோட கம்பெனியில் வந்து ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. பிஎஃப் ஆஃபீஸை பற்றி சொல்லவே வேண்டாம், மேக்ஸிமம் பிஎஃப் ஆஃபீஸில் வந்து ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணும்போதே உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கம்பெனியை விட்டு நீங்கள் எந்த டைமில் நிற்கிறீங்க அப்படிங்கிறத வந்து யாராலையுமே சொல்ல முடியாது. நமக்கு திடீர்னு ஒரு ப்ராப்ளத்தினால நம்ம வந்து வேலையை விட்டு நிற்க வேண்டியது வரும். ஸோ அது மாதிரி பட்சத்தில் வந்து உங்களால் பிஎஃப் பணத்தை வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனியை போய் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸும் இருக்காது. நம்ம வேலையை விட்டு போயிட்டோம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ உங்களோட பிஎஃப் ஆஃபீஸை போய் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்கே எப்போவுமே அப்படி தான், ஒழுங்காகவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் வந்து வராமல் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதே இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோஸுமே வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து பிஎஃப் அக்கௌண்ட்னா என்ன, அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு எல்லா வீடியோவுமே வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, நம்மளோட அக்கௌண்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதா, எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீடெயிலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ மோஸ்ட்லி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100% உங்களோட அக்கௌண்ட் வந்து கிளியராக இருக்கும். நீங்கள் வந்து எப்போ வேலை விட்டு போனாலும் உங்களோட பிஎஃப் பணத்தை வந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து சிரமம் இல்லாமல் ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். இவ்வளோதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான ப்ராப்ளத்தை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ உங்களோட அக்கௌண்ட்லையும் இது மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ் யாருக்கும் வந்துட்டு இது மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்லையும் இது மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அதுக்கான சொல்யூஷன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் மெயில் பண்ணுங்கள் அர்ஜென்ட்னா, இல்லைனா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.